ரோலிங் ஸ்டோன் கேதர்ஸ் நோ மாஸ். அதாவது ஒரு கல் சுற்றப்படும் போது அதுக்கு எடை கிடையாது அப்படின்னு. இது எதுக்கடா சொல்கிறாங்கன்னா, அதை கண்ட சப்ஜெக்டில் வாய வைப்போம் சில பேர், அதில் நம்ம தான் நம்பர் ஒன். அந்த மாதிரி ஆட்களுக்கு சொல்லுவாங்க என்ன, அங்கே இங்கே வாய் வைக்காத, எதுலேயுமே வந்து சாதிக்க முடியாமல் போயிடும் அப்படின்னு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா, இப்போ 24 மணி நேரமும் 24x7 இவர் அங்கே இருக்கார், சனி இங்கே இருக்கார், ராகு இங்கே இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன ஆகுதுன்னா, அந்த ஜோசிய இதுவே வந்து ஒரு தண்டனை மாதிரி ஆயிரும். இப்போ இந்த மாதிரி விட்டத்தையாக பேசுறது ஒரு ரிலீஃப், இது ஒரு பாயிண்ட். அதே போல் இந்த சர்க்கிள்ஸ், இந்த நட்பு வட்டங்கள் இருக்கும், நட்பு வட்டம், உறவு வட்டம், அது இது. இப்போ நாம் வந்து அங்கே இங்கே அங்கே இங்கே வாய வைக்கிறதுனால என்னடானா, எங்கே போனாலும் நாம் வந்து ஒரு விசிட்டர் மாதிரி, அவ்வளோதான். அங்கே அவனுங்களுக்குள்ள 1008 பாலிட்டிக்ஸ் இருக்கும், அதிலெல்லாம் நம்ம என்டர் ஆக மாட்டோம். போனோமா, நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன், உனக்கு ஏதாவது பிரச்சனையா, இதோ இப்படி பண்ணிக்கோ, உதவியா, என்னால் இதான் முடியும் பைசல். அதனால் வந்து பல நன்மைகள் இருக்கு, இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது இன்னொரு சேயிங் உண்டு, என்னடா, டூ மெனி குக்ஸ் ஸ்பாயில் த சூப். இதை நான் கூட வந்து நக்கல் வச்சுருக்கேன் நிறைய தடவை. ஒரு வீட்டில் வந்து மாமியார் மருமவை ரெண்டு பேரும் சமைக்கிறாங்கன்னு வைங்க, ஒன்று ரெண்டு பேரும் உப்பு போட்டுருவாங்க, இல்லை ரெண்டு பேரும் உப்பு போட மறந்துடுவாங்க, நிறைய நக்கல் அடிச்சிருக்கேன். ஆனால் ஒரு இப்போ உதாரணத்துக்கு இந்த சினிமா டிஸ்கஷனை எடுத்துக்கங்களேன், இப்போ ஒரே ஆள் உக்காந்துக்கிட்டே பரப்புறன்னு எழுதி தள்ளிடலாம் இல்லையா, அப்படி கிடையாது. இங்கே தான் வந்து அவர் மாசியதுங்கா மாவோவா சொல்லி வச்சது, 1000 பூக்கள் மலரட்டும், அப்போதான் வந்து ஃபிட்டஸ்ட் ஆஃப் தி சர்வைவல், எது வலுவானதோ அது தட்டிக்கிட்டு நிற்கும். அதை விட்டுட்டு நீ பேசாத, நீ பேசாத, நீ பேசாத, அது தவறான ஒரு ஆட்டிடியூடு. சரி, 10 நிமிஷம் ஆயிடுச்சு, முடிச்சிருவோம். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.